Hi friends, இன்னைக்கு நம்ம உருளைக்கிழங்கு கார குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு வெந்தயம் 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு வெந்தயம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போல 15 சின்ன வெங்காயம், 20 பல்லு பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் சேர்த்துக்கங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பாருங்க, வெங்காயம் பூண்டு எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்போ இதில் தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய தக்காளியை நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஒரு 2-3 நிமிஷத்துக்கு வதக்கி விடுங்க. தக்காளி எல்லாமே நல்லா பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வரணும். பாருங்கள், தக்காளி எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு, நல்ல பச்சை வாசனையும் போயிடுச்சு. நான் 2 உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு நல்லா ஒரு வாட்டி கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதில் 1/2 ஸ்பூன் மஞ்சள்தூள், காரத்துக்கு 4 ஸ்பூன் மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துட்டு இந்த மிளகாய்த்தூள் நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இதில் 1/2 கப் புளி கரைசல் சேர்த்துக்கலாம். இது கூடவே குழம்புக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்குது. இதை நல்லா ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு 15 நிமிஷம் கொதிக்க விடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிருக்கு. குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. குழம்பு நல்லா திக்காகவும் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நீங்கள் தேங்காயை அரைச்சிட்டும் சேர்த்துக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், சூப்பரான நல்ல டேஸ்டியான உருளைக்கிழங்கு கார குழம்பு தயாராகிடுச்சு. இது சூடான சாதத்துக்கூட ரொம்ப நல்லாயிருக்கும். இட்லி தோசை சப்பாத்தி கூடவும் தொட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.